எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெயிட் கெயின் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது நான் வந்து எப்படி எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு, நான் என்ன சாப்பிட்டு எனக்கு வெயிட் கெயின் ஆச்சுங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் என்னுடைய 20 ஏஜில் வந்து நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அதுக்கப்புறமா நான் குண்டாகிறதுக்காகவே சாப்பிட்டுட்டு குண்டானேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தான் வந்து ரொம்ப வெயிட் அதிகமானதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு அந்த வெயிட் லாஸில் என்னென்ன சாப்பிட்றேங்கிறது அதில் நான் சொன்னேன். பட் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் வெயிட் கெயின் சாப்பிட்டுட்டு தான் வெயிட் கெயின் ஆனேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெயிட் கெயினிங் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு வந்து நான் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத மட்டும்தாங்க நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 100% வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது நான் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வித்தின் 1.5 மந்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்னிங் வந்து எப்போவுமே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து எந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ ஒரு 2 hours கழித்து, அந்த 2.5 hours கழித்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பால் கூட ஒரு நேந்திரப்பழம் ஒரு முட்டை. நேந்திரப்பழம் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பழம். சப்போஸ் நேந்திரப்பழம் கிடைக்காத டைமில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது பழம் யூஸ் பண்ணிக்கலாம். நேந்திரப்பழம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட் இந்த வெயிட் கெயினுக்கு. பால் நேந்திரப்பழம் முட்டை தான் வந்து ஒன்றாவே சாப்பிடணும். அதாவது பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு பழம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ரெண்டுமே சாப்பிட்டுட்டு கூடவே பாலும் குடிச்சிடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா மதியானம் வந்து நார்மலாக நீங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்றீங்களோ அந்த லஞ்சு சாப்பிட வேண்டியதான். ஈவினிங் வந்து நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும்போது தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட் மட்டும் சாப்பிடாதீங்க. வீக்லி ஒன்ஸ் எப்போது சாப்பிட்லாம். ஜங்க் ஃபுட் அதை வந்து கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகாது. இல்லை வெயிட் கெயின் ஆனாலும் அது வந்து கொழுப்பு அந்த கொலஸ்ட்ரால் தான் நமக்கு வந்து இட்டு சகமே தவிர ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயினாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஈவினிங் டைமில் வந்து இந்த கொண்டக்கடலை வைட் சென்னா இருக்கு இல்லையா, வைட் சென்னா பிளாக் சென்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சதுக்கப்புறமா காஞ்சி மிளகு போட்டு தாளித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் ஈவினிங் எடுத்தால் போதும். நிறைய கூட சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கப் மட்டும் சாப்பிட்டாலே போதும். அதெல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ், வெயிட் கெயின் தான். அதே மாதிரி பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பயிறு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன். அது வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ப்ரோட்டீன். அது இல்லாமல் முளை கட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது பயங்கரமான ஒரு ரொம்ப ப்ரோட்டீன், டபுள் மடங்கு ப்ரோட்டீன். ஸோ முளை கட்டுறது எப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தாங்க. நார்மலாக நீங்கள் பாசிப்பயிறு 8 மணி நேரம் ஊற வைப்பீங்க இல்லையா, அது அதே மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா அது எடுத்துட்டு நல்ல தண்ணி வந்து நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் அது அப்படியே போட்டுருங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. வடிகட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் போனதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சா போதும். அகெயின் ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நடுவில் திறந்தெல்லாம் பார்க்காதீங்க, 8 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல முளை கட்டி இருக்கும். இது வந்து துணியில் கட்டி கூட முளை கட்டி வைப்பாங்க, சேம் ப்ராசஸ் தான். துணியில் கட்டணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணால் கூட முளை கட்டிடும். ஸோ அதை நீங்கள் குக்கரில் போட தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து கடையில் போட்டு தாளிச்சு எடுத்தால் போதும். பயங்கரமான ஒரு ப்ரோட்டீன். இந்த மாதிரி அதே மாதிரி வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்சு சாப்பிட்ற வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, சப்போஸ் அது கிடைக்கலன்னா வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து வெயிட் கெயின் தான். அந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் சாப்பிடுங்க. நைட்டு வந்து நீங்கள் அஸ்யூஷுவல் என்ன சாப்பிட்றீங்களோ அது சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி பால் குடிங்க. பால் கூட முட்டை இதே மாதிரி ஒரு முட்டை இல்லை முட்டை வேணாம் அப்படின்னா ஒரு பாலும் ஒரு நேந்திரப்பழமும் மட்டும் சாப்பிடுங்க. இதை நீங்கள் கண்டினியூ பண்ண ஜஸ்ட் நீங்கள் 1 மந்த் இருக்குது. நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு 3-4 kgs கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஆப்பிள் எல்லாமே பெஸ்ட்டு தான். மதியம் லஞ்சு கூட வந்து நீங்கள் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, மல்டி விட்டமின்ஸ் பெஸ்ட்டு. அதை நீங்கள் ஒரு 2 டேஸ் கூட ஒரு நாளாச்சும் சாப்பிடுங்க மினிமம். இருந்துச்சுன்னா 2-3 நாள் கூட வாரத்தில் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா ஓகே, மட்டன் வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த முட்டை இது இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம்.
ஸோ எல்லாமே வந்து வெயிட் கெயினுக்கு நல்லதாக, பிளட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மல்டி அந்த முருங்கைக்கீரை நல்லதா. ஸோ இதெல்லாம் இது நான் இது நான் இது தாங்க சாப்பிட்டேன், இது சாப்பிட்டு தாங்க நான் வந்து உண்மையிலே வெயிட் கெயின் ஆனேன். அந்த பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ். அந்த அந்த சாரி கட்டிட்டு ஃபோட்டோ உள்ளே இருந்தப்போ, அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழிச்சிருக்கிற ஃபோட்டோ தான் வந்து அந்த ஃபோட்டோ, அந்த சுடிதார் போட்ட ஃபோட்டோ. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ வந்து அந்த சுடிதார் போட்ட ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் தான் என்னை ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஸோ பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ காமிப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ எனக்கு ரொம்ப மெமரபிள், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிள். ஓகே, அந்த உண்மையிலேயே வந்து நான் என்னோட அனுபவத்தில் நான் என்னுடைய எனக்கு நடந்த விஷயம் நான் ஷேர் பண்ணேன். எப்பவுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது தாங்க கஷ்டம், வெயிட் கெயின் பண்ணுறது ஏன் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா வெயிட் லாஸ் அவ்வளோ கஷ்டப்படணும். இப்போ நான் வந்து வெயிட் கெயின் தான் கஷ்டப்பட்டு, வெயிட் லாஸுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த பீரியட்ல நான் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் சாப்பிட்டேன், இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சாப்பிட்றேன். உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து அந்த வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தையெல்லாம் பிறந்து எனக்கு வந்து சி செக்ஷனாக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வெயிட் கெயின் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு. நான் அப்படி தான் வந்து இப்போ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி வெயிட் குறஞ்சிச்சு, திருப்பி கொஞ்சம் டயட் விட்டோன்னா திருப்பி கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இப்போ திருப்பி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப டீப்பெல்லாம் பண்ணல, ஆனால் ஆகட்டும் அந்த மாதிரி தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் எனக்கு வெயிட் கெயின் ஆனப்போம் எனக்கு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னே நம்ம வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணோமே, இப்போ பார்த்தா நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு இருக்கும். ஆனால் எனக்கு அது அவ்வளோ தெரியல, நானே நினச்சிப்பேன். எனக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறவங்க கூட கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்களுக்கும் இப்படி தான் ஆகுது. ஸோ நமக்கு மட்டும் நடக்கிற விஷயம் வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணலாம், பட் நமக்கு மட்டும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆச்சரியராயா இருந்தாலும் அப்படி இப்படி தான் ஆயிருக்காங்க. ஏன் சிம்ரன் எல்லாருமே, நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க, நீ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறாங்கல்ல. ஸோ அதை ஃபீல் பண்ண தேவையில்லை, அது வந்து எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். நம்ம வந்து கொஞ்சம் நம்ம முடிஞ்சால் கொஞ்சம் டயட் பண்ணி நம்ம கம்மி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸை விட வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த வந்து இந்த டயட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம டக்குன்னு வெயிட் கெயின் ஆகிடுவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே டைமில் வெயிட் கெயின் பண்ணுறவங்க வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த என்னென்ன வெயிட் கெயினுக்கு சாப்பிட்டாங்களோ அதை ஸ்டாப் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர அது வந்து இருக்கிறத போயிடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்க போகிறோம். வெயிட் லாஸ்ங்கிறது நம்ம சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டு திருப்பி சாப்பிட ஆகும்போது அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் கெயின்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் இப்படி தான் சிம்பிளாக இப்படி தான் ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு நீங்களும் வெயிட் கெயின் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், 100% இது வந்து வெயிட் கெயின் ஆகும். அவ்வளோதாங்க, நான் ஷேர் பண்ண நினச்சேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.